ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மிக வலுவான பவுலரான ரஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய போட்டியில் டோனி, பிராவோ போன்ற விக்கெட்களை வீழ்த்தி ஒரு நிமிஷம் சென்னை அணியை வந்து பதபதக்க வச்சாருன்னே சொல்ல முடியும். இவர் வந்து களத்தில் 4 ஓவர் எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட்ட நிலையை வந்து இவர் ஏற்படுத்தி காட்டியிருந்தார். உண்மையிலே வந்து ரஷித் கான் இந்த அளவுக்கு சூப்பராக நேற்று போட்டியில் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு முன்னாடி வந்து 2 நாளுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு டெரரிசம் அட்டாக் ஒன்று நடந்தது. இதில் வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சாதிக் வந்து அவர் வந்து இறந்துட்டார். இதில் வந்து ட்விட்டர் பேஜில் வந்து முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னைக்கு எதிரான போட்டியில் சூப்பராக வந்து பவுலிங் போட்டார். பவுலிங் போட்டு மெயினான 2 விக்கெட்களையும் வீட்டியிருந்தார். பாப் டூ பிளஸஸோடைய எல்பிடபிள்யூ அவுட்டுக்கு பிறகு வந்து நவுட் அவுட்டாக வந்தது. ஒருவேளை அவருடைய விக்கெட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் முழுமையாக வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ரஷித் கான் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருப்பார். ஆனால் இது வந்து அமையாமல் பாப் டூ பிளஸஸ் சூப்பரான ஒரு இன்னிங்ஸை விளையாடி வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே வந்து ரஷித் கான் இந்த அளவுக்கு பவுலிங் பண்ணதுக்கான காரணம் அவருடைய சக நாட்டு வீரரான சாதிக்கிக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக தான் பவுலிங் பண்ணியிருந்தார். நேற்றைய போட்டியில் அவர் விக்கெட் எடுத்த போது கூட மிகுந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். நீங்கள் நல்லா பார்த்துருந்தா அது தெரிஞ்சிருக்கும். அதே காரணத்தில் ஒருவேளை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டு இவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது பேட்டியிலே சொல்லியிருப்பார், இவருக்காக தான் நான் இந்த போட்டியை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது அமையாமையே போயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பராகவே வந்து பவுலிங் போட்ட ரஷித் கானை பற்றியும் அவருக்கு பின்னாடி இந்த விஷயத்தை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.